மன்வாசனை யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க அன்பான மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த மாவட்டத்தை பத்தின சிறப்புகளையும் பெருமைகளையும் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உப்பை விளைவிக்கிற சுத்தமான மண். ஆமாங்க, தூத்துக்குடி மாவட்டத்தை பத்தின சிறப்புகளையும் பெருமைகளையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முத்துக்கடலை முத்தமிட்டு சொல்லும் முத்தான முத்து நகர்னா அது நம்ம தூத்துக்குடி மாவட்டம் தாங்க. ஆழ் கடல்ல முத்து குளிச்சு உப்பு காத்தால உடம்ப நினைச்சு உப்பு விளைவிக்கிற உப்பு வயல் கொண்ட மண். கிழக்குல வங்காள விரிகுடாவை வளைச்சு போட்டு கடற்கரைய வீடாக்கி கடலையே தாயாக்கி கட்டுமர தோணியோடு அலையோடு அரவணைச்சு நடுக்கடல்ல மீன் பிடிச்சு கடல் மாதாவையே நம்பி இயற்கையோட வாழ்ற மக்கள். கப்பலுக்கு வழிகாற்ற கலங்கரை விளக்க மாதிரி வந்தோருக்கும் உதவும் களங்கமில்லாத உயர்ந்த மனசு கொண்ட மக்கள் வாழ்ற ஊரு. நம்மளுடைய ஈழத்தமிழர்கள் வாழ்ற இலங்கைய கடலோட இணைச்சு தாமிரபரணி ஆத்துல தலைது வட்டி மணிமுத்தாறு முத்தமிட்டு செல்ற மண். உயிரை பணைய வச்சு மீன்பிடி தொழில் செய்யற பெருமை மிக்க மீனவர்கள் மாழ்ற மண். இப்படி பல பெருமைகளையும் பெருமை மிக்க மக்கள் வாழும் குடிதான் தூத்துக்குடி. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி மாவட்டத்தோட தான் ஒன்னா இணைஞ்சிருந்துச்சு. அதாவது 1985 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இப்ப இருக்கக்கூடிய தூத்துக்குடி அப்படின்ற ஒரு மாவட்டம். 1986 19வது நாள் 10வது மாசம் பாபு சிதம்பரனார் மாவட்டமா, அதாவது தூத்துக்குடி மாவட்டமா தனி மாவட்டமா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டம். என்னதான் தூத்துக்குடி மாவட்டம் தனி மாவட்டமா செயல்பட ஸ்டார்ட் பண்ணாலும் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடிக்கு பிறந்த வீடு மாதிரிங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி ரெண்டு பேரோட பாசத்தையும் அடிச்சுக்க முடியாது, வீரத்தையும் அடிச்சுக்க முடியாது. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கிழக்கு தெற்குல வங்காள விரிகுடாவும் மேற்குல திருநெல்வேலியும் வடக்குல விருதுநகரும் எல்லைகளா இருக்குங்க. ஒவ்வொரு ஊருக்கு பின்னாடியும் அந்த ஊர் பேருக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தூத்துக்குடி அப்படின்னு பேர் வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதாவது அந்த காலத்துல நீர் நிறைஞ்ச நிலத்து பகுதியை வந்துட்டு தூத்து துறைமுகமும் குடியிருக்கிறதுக்கு ஊர்களும் வந்தனாலதான் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு வரலாற்றுகள்ல சொல்லப்படுது. வாகைக்குளம் கங்கை கொண்டான் கல்வெட்டுகள்லையும் தூத்துக்குடிய தூச்சிக்குடி அப்படின்னே வந்துட்டு அழைக்கிறாங்க. அது மட்டுமல்லாம தூத்துக்குடியில ஆதிக்குடியான பரதவர்கள் நிறைய பேர் வாழ்ந்ததாகவும் அவங்களுக்கு முக்கியமான தொழிலே மீன் பிடித்தலும் முத்து குளித்தலும் தான். அதனால மட்டுமல்லாம 100 வருஷம் இல்ல 200 வருஷம் இல்ல பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கடல் வாணிபத்திலையும் முத்து குளித்தலையும் சிறந்து விளங்கறனால தூத்துக்குடி மாவட்டத்தை முத்து நகர் அப்படின்னு வந்துட்டு அழைக்கிறாங்க. முத்து நகர் மட்டுமல்ல திருமந்திர நகர்னும் தூத்துக்குடிக்கு இன்னொரு பேரும் இருக்கு. மொத்தத்துல சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முத்தான ஒரு மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். ஒரு மாவட்டத்துக்கு பெருமைன்றது ரெண்டு வகையில் ஏற்படும். ஒன்று மண்ணால் பெருமை ஏற்படும், இன்னொன்று அந்த மண்ணில் பிறந்த மனிதர்களால் அந்த மாவட்டத்துக்கே பெருமை ஏற்படும். அந்த வகையில் தூத்துக்குடியில் பிறந்து இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கே பல பெருமைகளையும் பல அடையாளங்களையும் கொடுத்த தலைவர்கள் வீரர்கள் மனிதர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிர் தமிழை உடம்பெல்லாம் ரத்தமாக்கி உயிர்மை எழுத்துக்களை சுவாசித்து தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, என் தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி வீழும் என்று நினைத்தாயோ அப்படின்னு மட்டுமல்லாம தான் பிறந்த மண்ணாகிய தூத்துக்குடியின் பெருமையும் என்றும் வீழவே வீழாது அப்படின்னு தூத்துக்குடிக்கு பல பெருமைகளை அள்ளி கொடுத்த மகாகவி பாரதியார் பிறந்த மண். கடல் வாணிகம் செய்த வெள்ளையனவே விரட்டி அடிச்சு சுதேசிய கப்பலை இயக்கி கப்பலோட்டிய தமிழன் பேர் வாங்கிய வாவுசி பிறந்த மண். இவர் பேர் சொன்னாவே நமக்கே வீர வரும். அப்பேற்பட்ட வீரமானவர் வீர நிறைஞ்ச மண்ணில் பிறந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். சோ இப்படி பல வீரர்கள் பிறந்தனாலையோ என்னமோ தூத்துக்குடியில வீரம் வளர்க்கப்படவில்லை, வீரம் விதைக்கப்பட்டிருக்கு. இவங்க மட்டும் இல்லைங்க, கழுகுமலை காவடி சிந்து பாடிய அண்ணாமலை ரெட்டியார், சீரா புராணம் உமறு புலவர், ஆன்மீக இலக்கியத்துல குமரகுருவரர், வீரன் வெள்ளைய தேவன், விசுவாசத்தின் அடையாளம் சுந்தரலிங்கம், சுதந்திர வீரர் அழகு முத்துக்கோன், இதழியலின் முன்னோடி சீப்பா ஆதித்தனார், நடிப்பின் அடையாளமாய் சந்திரபாபு, மொட்டை ராஜேந்திரன், இமான் அண்ணாச்சின்னு தூத்துக்குடி துறைமுகம் எவ்வளவு பெருசோ அந்த மாதிரி தூத்துக்குடியில சாதிச்ச பட்டியலும் அவ்வளோ பெருசுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீரர்களையும் தலைவர்களையும் மனிதர்களையும் சாதனையாளர்களையும் உருவாக்குன இன்னமும் உருவாக்கிக்கிட்டு இருக்க பெருமை வாய்ந்த மாவட்டம் தான் தூத்துக்குடி மாவட்டம். ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பான இடங்களும் பிரசித்தி பெற்ற இடங்கள் சுற்றுலா தலங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வேற மாவட்டத்திலிருந்து நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்தந்த இடங்கள்லாம் பார்க்காம நம்ம திரும்பி வரவே கூடாது. அந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க பெருமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ரொம்பவே சிறப்பு மிக்க இடங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயற்கை நீரூற்று அய்யனார் சுனை, வீரத்தின் எடுத்துக்காட்டு எட்டயபுரம், 150 ஆண்டுகள் பெருமை வாய்ந்த குலசேகரப்பட்டினம், 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பனிமய மாத ஆலயம்,
பழங்காலத்தின் பெருமையை பறைசாற்றும் ஆதிச்சநல்லூர் வீரத்தின் அடையாளமா வீரபாண்டிய கட்டபொம்மனோட நினைவு சின்னம் நிற்கக்கூடிய காத்துல கூட வீரம் பரவக்கூடிய கயத்தாறு வங்காள வீரிகுடாவில் அமைஞ்ச சிறப்பான கடற்கரை காயல்பட்டினம் சங்ககால பெருமை கொண்ட கொற்கை பழைய துறைமுகம் சிறப்புமிக்க மணப்பாடு மணப்பாடு புனித சிலுவை ஆலயம் உயர்ந்த கோபுரங்களை கொண்ட மெஞ்ஞானபுரம் தாமிரபரணி ஆற்றில் இருக்கக்கூடிய நவ கைலாய திருத்தலம் பிரசித்தி பெற்ற ஒன்பது விஷ்ணு வைணவ தலங்கள்ல பெருமை மிக்க நவ திருப்பதி வீரமிக்க பாஞ்சாலங்குறிச்சி பிரம்மிக்க வைக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க குளசை முத்தாரம்மன் கோவில் இன்ன முடியும் வரலாற்றுல பெருமையின் உச்சமா இருக்கக்கூடிய முருகனோட அறுபடை வீடுகள்ல கடல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே படை வீடு அப்படின்னா அது திருச்செந்தூர் முருகன் கோவில் தாங்க 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு கலாச்சாரத்தின் உச்சமா இருக்கக்கூடிய கழுகு மலையில இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் தென்னிந்தியாவின் எல்லோரா நெல்லையின் மலை அப்படின்னு அழைக்கக்கூடிய கழுகுமலை சமணர் படுக்கைகள் கழுகுமலை வெட்டுவான் கோவில் கழுகுமலை முருகன் கோவில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் ஒட்டப்பிடாரம் அப்படின்னு சொல்லி எண்ணிலடங்காத சிறப்பான இடங்களை கொண்ட சிறப்பான மாவட்டம் தான் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊர்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகர் கயத்தாறு திருச்செந்தூர் புதூர் ஒட்டப்பிடாரம் சாத்தன்குளம் விளாத்திக்குளம் கருங்குளம் உடாங்குடி கோவில்பட்டி ஸ்ரீ வைகுண்டம் இந்த ஆழ்வார் திருநகர் இருக்கு இல்லையா இந்த ஊரை ஒரு வியாபார தளம் அப்படின்னே வந்துட்டு சொல்றாங்க கயத்தாரை பொறுத்த வரைக்கும் கயத்தாறுல பாய் பின்னுதல் நெசவு தொழில நிறைய வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கயத்தாறுல இருக்கக்கூடிய பெருமையே நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனோட நினைவு சின்னம் இருக்கக்கூடிய ஒரு வீரமிக்க ஒரு இடம் தூத்துக்குடி அது கயத்தாறு தான் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூரை இன்னும் முடிக்கும் பெருமைப்படுத்தாதவங்க யாருமே இல்லை அப்படின்னே சொல்லி ஆகணும் ஸோ அந்த அளவுக்கு வரலாற்றுகள்ல ரொம்பவே பெருமை வாய்ந்த ஒரு ஸ்தலம் திருச்செந்தூர் திருச்செந்தூரை திருச்சீர் அலைவாய் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இந்த புதூர் ஊர் இருக்கு இல்லையா தூத்துக்குடியில் இந்த புதூர் ஊர்ல அதிக அளவு உளுந்து மல்லி வந்துட்டு ஏற்றுமதியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுடைய ஒட்டப்பிடாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாபு சிதம்பரனார் பிறந்த மண் ஸோ இதுவே அந்த ஊருக்கு பல பெருமைகளை மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கு சாத்தன்குளத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை அந்த புல்லு வைகோவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு ஊரா சாத்தன்குளம் இருக்கு விளாத்தி குளத்தை எடுத்துக்கிட்டோம்னா நெசவு தொழிலும் சாய தொழிலும் அதிக அளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க விளாத்தி குளத்துல கருங்குளத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலோட சிறப்பு தான் கருங்குளத்துக்கே சிறப்புனும் சொல்லுவாங்க உடாங்குடியை பொறுத்த வரைக்கும் இங்க பனை வெள்ளம் செய்யறது வந்து அதிக அளவு வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கதான் ரொம்ப பனை வெள்ளம் வந்துட்டு அந்த உற்பத்தி வந்து அதிக அளவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் கோவில்பட்டி கோவில்பட்டின்னு சொன்னாவே கோவில்பட்டி கடலை முட்டாய் தாங்க ஸோ அதாவது சுத்தமான தாமிரபரணி ஆத்துல பனவெள்ளம் கலந்து ரொம்ப பாரம்பரியமான முறையில செய்யக்கூடியதுதான் கோவில்பட்டி கடலை முட்டாய் ஸோ இப்போ கூட நம்ம கோவில்பட்டி கடலை முட்டாய்க்கு புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த ஊர் கடலை முட்டாய்க்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது கோவில்பட்டி ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஊர்கள் இருக்கு ஊராட்சிகள் 12 பேரூராட்சிகள் 20 பஞ்சாயத்துகள் 408 குக்கிராமங்கள் 10121 தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பருத்தி வந்து அதிக அளவுல விளைச்சல் பண்றாங்க பருத்தி மட்டும் இல்லைங்க முந்திரி பனையுமே அதிக அளவு விளைச்சல் பண்றாங்க தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முத்து கொளித்தல் மீன் பிடித்தல் உப்பு காய்ச்சிதல் மட்பாண்டம் செய்தல் பாய் புண்ணுதல் நெசவு தொழில்னு பாரம்பரியமா ரொம்ப பழமை மாறாத வந்துட்டு தொழில்களை வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்துல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துக்கே அடையாளமா பெருமையின் அடையாளமா இருக்கக்கூடியது தூத்துக்குடி துறைமுகம் தாங்க பல பெருமைகளுக்கு அடையாளம் ஏற்றுமதியும் அதே மாதிரி நிலக்கரி கொப்பரைகள் தானிய வகைகள் பருப்பு வகைகள் இறக்குமதியும் குறிப்பா மொத்தத்தில் சொல்லணும்னா கப்பல்ல இந்தியாவோட நுழைவு வாயிலை நம்மளுடைய இலக்கியத்திலையும் வரலாற்றுகளையும் பலரால பாடப்பெற்ற பெருமை வாய்ந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆறுனா தரணி செழிக்க பரணியாய் தாமிரபரணிங்க தாமிரபரணிக்கு தன் பொருணை பொருணை நதி அப்படின்னு பேரும் இருக்கு பொதிகை மலையில இருந்து உருவாகி பான தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் அகத்தியர் தீர்த்தம்னு பல புனித தீர்த்தங்களை எல்லாம் கடந்து வந்து பாபநாசம் சிவஸ்தலத்தை கடந்து வழியா வர்றதுதான் நம்மளுடைய புனிதமான பெருமைமிக்க தாமிரபரணி ஆறு தூத்துக்குடியோட பெருமையில முக்கிய பங்கு தாமிரபரணி ஆத்துக்கும் இருக்கு இந்திய மக்களை மட்டும் இல்லாம உலக மக்களையே திரும்பி பார்க்கவற்ற ஒரு இடம்
தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமை வாய்ந்த ஆதிச்சநல்லூர். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்துக்குடி நம்மளுடைய தமிழ்குடி. அப்பேற்பட்ட தமிழனோட தொன்மையையும் தமிழனோட பெருமையையும் தமிழனோட வரலாற்றையும் தமிழனோட சிறப்பையும் உலக அளவுக்கு பறைசாற்றி இன்னைக்கு உலக நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு அழைக்கப்படுறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர். நம்மளுடைய மூதாதையரோட தாழிகள் மூலமா இன்னுமே வரலாற்றுல சிறப்பிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பெருமை வாய்ந்த ஆதிச்சநல்லூர். முத்துக்குளித்தல் முத்துக்களாலையும் உலோகங்களாலையும் சங்க காலத்துல இருந்து தூத்துக்குடி மண்ணுக்கு பல பெருமைகளையும் பல சிறப்புகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு பாண்டிய மன்னனோட கொற்கை பழைய துறைமுகம். தூத்துக்குடி உப்பு தாங்க ஆசியாவிலே மிகச்சிறந்த உப்பா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ. அந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும் ஒரு திருவிழா தூத்துக்குடியில பனிமய மாதா தங்க தேர் திருவிழா. ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். ஸோ எப்படி 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குற குறிஞ்சி பூவே நம்ம அவ்வளோ அதிசயமா பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பிரம்மாண்டமா தூத்துக்குடி மக்களோட ஒரு திருவிழா தங்கத்தேர் திருவிழா. மதுரைக்கு மல்லி, திருநெல்வேலிக்கு அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவான்ற மாதிரி தூத்துக்குடிக்கு மக்ரூன். இந்த மாதிரி பல பெருமைகள் கொண்ட பெருமை மிக்க மாவட்டம் தான் தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொழுதுபோக்கான இடங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஜ் பூங்கா, நேரு பூங்கா, ராஜாஜி பூங்கா, எம்ஜிஆர் பூங்கா, கக்கன் பூங்கா, முயல் தீவு, தெப்பக்குளம்னு நிறைய பொழுதுபோக்கான இடங்கள் தூத்துக்குடி மண்ணில் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லி ஆகணும். அதாவது எந்த கடற்கரையிலையும் இல்லாத மாதிரி தூத்துக்குடியில் ஒரு சிறப்பு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ லவ் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவமைப்பான ஒரு சிலையவே வந்துட்டு முத்துநகர் பீச்சில் வந்து அமைச்சிருப்பாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். தூத்துக்குடி மக்களுக்கு அது ஒரு தனி சந்தோஷம் தான். ஸோ இதுதாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிறப்புகளும் பல பெரிகளும். சின்ன சிறப்புகள் இல்லை, இது பல சிறப்புகள் அப்படின்னு வந்துட்டு சொல்லியாகணும். ஸோ மொத்தத்தில் தூத்துக்குடி வரலாற்றின் அடையாளமாக இருக்கு நம்ம தமிழகத்தில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க அழகான கமெண்ட்டை தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊர் சைடியும் ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஊரை பற்றியும் அந்த இடத்தை பற்றியும் நாம கண்டிப்பாக வந்துட்டு பேசலாம். நன்றி.